வணக்கம். கடைசி வீடியோவில் நாங்கள் பென்சீன்னது உறுதி அதாவது பருவ சக்தியை பற்றி பார்த்தோம். ஸோ பென்சீனண்டா என்ன என்று ஓரளவான ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு. ஸோ இனி நாங்கள் பார்க்க போகிறது பென்சீனின் உறுதியை உதாரணங்கள் மூலம் விளக்குவதற்கான சிறப்பியல்பான தாக்கங்கள். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம், பென்சீன் வந்து இலத்திரை நாட்டை பிரதியீட்டு தாக்கத்திற்கு ஈடுபடும். ஸோ அது ஏன் ஈடுபடுது, அது ஏன் மற்ற தாக்கங்களுக்கு ஈடுபட இல்லை என்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். பென்சீன் மூலக்கூறின் தளத்திற்கு இரு பக்கத்திலும் தளர்வாக பிணைக்கப்பட்ட ஓரிடர்பாலற்ற இலத்திரன் முகில பென்சீன் கொண்டுள்ளது. இது பென்சீன் வளையத்தின் இலத்திரன் செறிவை கூட்டுவதால் அட்கீன்கள் மாதிரி இலத்திரன் நாடிகள் தாக்கும் தன்மை உடையன. ஸோ இந்த பென்சீன் வளையத்தில் வந்து இலத்திரண்ட செறிவு அதிகமாக இருக்கு. ஸோ இலத்திரன் செறிவை கூட்டி இருக்கிறதுனால இலத்திரனை நாடி வரக்கூடியதுகள், இலத்திரன் நாடிகள் வந்து இந்த பென்சீன் வளையத்தை அட்டாக் பண்ணக்கூடியதாக இருக்கு. இவ்வோரிடர்பாலற்ற இலத்திரன்களால் பென்சீன் மேலதிகமாக உறுதியை காட்டுவதாக கலந்துரையாடி உள்ளோம். ஸோ இந்த பி ஓபிட்டல் இருக்கிறதன் காரணமாக பென்சீன் வந்து மேலும் உறுதியை கொண்டுள்ளதாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே பென்சீனின் சக்கர ஓரிடர்பாலற்ற இலத்திரன் முகிலை உள்ளடக்கக்கூடிய தாக்கத்தில் பென்சீன் இலகுவாக ஈடுபடாது. இந்த இலத்திரன் முகில உடைச்சு நாங்கள் தாக்கம் செய்யணுமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா அந்த பரிவு சக்தியால அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார். ஸோ அந்த பரிவு சக்தியை இழக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். ஸோ அப்படி இலக்கோணமாக இருந்தால் திருப்பியும் அந்த பரிவு சக்தி அமைந்து ஆரம்ப நிலைக்கு அவர் வர வேணும். ஸோ அதுதான் இந்த பென்சீன்ல இருக்கிற பிரச்சனை. ஸோ எனவே பென்சீனின் சிறப்பியல்பான தாக்கங்கள் இலத்திரன் நாட்டை பிரதியீட்டு தாக்கங்கள் ஆகும். எங்களுக்கு தெரியும் பிரதியீடுனா என்ன, ஒன்றை கலட்டிட்டு அதுக்கு பதிலாக இன்னண்ட கொண்டு போடுறது. ஸோ இது நாங்கள் எங்க பார்த்துருக்கிறோம், சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். CH4 இருந்து சூரியொளி முன்னிலையில நாங்கள் CL2-ஐ பிரதியிட்டிருக்கோம், குளோரினை பிரதியிட்டிருக்கிறோம். ஸோ இது நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஒன்றை கலட்டிட்டு அதுக்கு பதிலாக இன்னொண்ட கொண்டு வந்து போடுவோம். ஸோ இதுதான் பிரதியீட்டு தாக்கம். மற்றும் அட்கீன்கள் மாதிரி இலத்திரன் நாட்டை கூட்டல் தாக்கங்களில் ஈடுபடாது. ஸோ இலத்திரன் நாட்டை கூட்டல் தாக்கம், இந்த டபுள் போண்டை உடைச்சு இன்னொன்ற கொண்டு வந்து புதுசாக சேர்க்கிற தாக்கத்தில் பென்சீன் ஈடுபட மாட்டார். ஸோ பென்சீனின் இலத்திரன் நாட்டை பிரதியீட்டு தாக்கங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இலத்திரன் நாட்டை பிரதியீட்டு தாக்கம் என்றால் என்ன, அதனது பொதுவான பொறிமுறைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோமே தவிர அதனது தாக்கங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இலத்திர நாட்டை பிரதியீட்டு தாக்கங்களை பற்றி முழுமையாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அடுத்த வீடியோவில் அதனது தாக்கங்க வகைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இலத்திர நாடிகளால் பிரதியீடு செய்யப்படும் ஒரு E+ என்ற ஒன்று காணப்பட்டால், அதாவது பிளஸ் ஏற்றம் என்றால் அவருக்கு வந்து இலத்திரன் மேலும் தேவை, அவர் பிளஸ் ஏற்றத்தை கொண்டிருக்கிறனால இலத்திரன் மைனஸ் ஏற்றம், ஆகவே அவர் வந்து இலத்திரனை நாடி செல்வார். ஆகவே அதுக்கு பேர் தான் இலத்திரன் நாடி. இத்தாக்கத்தின் முதற்படி பென்சீன் வளையத்தில் உள்ள கார்பன் அணுவிற்கும் இலத்திரன் நாடிக்கும் இடையே பிழைப்பை உருவாக்குவதன் மூலம் காபோகேட்டையனை கொடுப்பதாகும். ஏரினியம் அயர் என்று சொல்வோம். ஸோ இந்த காபோகேட்டையனை கொடுக்கறதுதான் இதுன்ற முதற்படி. என்ன நடக்குது, இந்த போண்ட் உடைஞ்சு அப்படியே E+க்கு போக அடுத்தவர் என்ன நடக்கிறாருன்னால் வந்து சேர்ற இடத்துல ஓகே, அடுத்த இடத்துல அந்த டபுள் போண்ட் இருந்த அடுத்த கார்பன்ல வந்து பிளஸ் ஏற்றம் உருவாகும். ஸோ இது விளங்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். ஏண்டா ஒன்று உடைஞ்சு போனால் ஒரு ஆளுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு ஆளுக்கு மைனஸும் வரும். ஸோ E+க்கு வந்து மைனஸ் கிடைச்சிருக்கு, இந்த கார்பனுக்கு வந்து பிளஸ் ஏற்றம் கிடைத்திருக்கு. ஸோ இந்த காபோகேட்டையன் வந்து பரிவினால் உறுதியாக்கப்பட்ட காபோகேட்டையனாக இருக்கு. ஏனென்றால் ஒரு காபோகேட்டையன் உறுதியாக இருந்தால்தான், அந்த இடைநிலை உறுதியாக இருந்தால்தான் அந்த தாக்கம் நடைபெறக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த காபோகேட்டையன் மிகவும் உறுதியானதாக காணப்படுது. எப்படின்னு பார்ப்போம். இது வந்து பரிவினால் உறுதியாக்கப்படுது. இது என்ன நடக்குதுன்றால் இவர் இங்க உடைஞ்சு போற அடுத்த தாக்கத்துக்கு, இவர் இங்க உடைஞ்சு போக இவருக்கு மைனஸ் ஏற்றமும் இவருக்கு பிளஸ் ஏற்றமும் கிடைக்கும். ஸோ இது ஒரு பரிவு. அடுத்தது என்ன நடக்கிறார், இவர் இங்க உடைஞ்சு வரார். ஸோ இவருக்கு பிளஸ் ஏற்றமும் இவருக்கு மைனஸ் ஏற்றமும் கிடைக்குது. ஸோ இதுதான் இதில் நடக்கிற தாக்கம். ஸோ இப்படி பரிவினால் உறுதியாக்கப்படுது. உங்களுக்கு பரிவு என்னென்னு விளங்காமல் இருக்குன்னு ஒருக்க சொல்கிறேன். என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு, இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு, இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு. ஸோ இந்த மூன்று சேர்வையுமே ஈக்குவலான உறுதியை கொண்டவை. ஆகவே
பரிவு கலப்பினம் எப்படி வரும்? பரிவு கலப்பினம் வந்து ஒரு கார்பனுக்கு மேல 1/3 பிளஸ் இருக்கிற மாதிரி தான் அர்த்தப்படும். அதாவது ஒன்றின் கீழ் 3 பிளஸ் ஏற்றத்தை கொண்டது போலத்தான் இது என்னது பரிவு கலப்பினம் அமையப்பெறும். ஆகவே இவர் வந்து உறுதியானது, ஏற்றம் கொஞ்சம் குறையறதுனால, ஏற்றம் நொதுமலாக்கப்படுறதுனால இவர் வந்து உறுதியானது. ஆயினும் பென்சீனிலிருந்து மேலே உள்ள கார்போகேட்டேட்டுக்கு போகும்போது சக்கர ஓடிற்பாலற்ற பை இலத்திரன்கள் உடைகின்றன. அத்துடன் அரோமேட்டிக் உறுதியாக்க சக்தியும் இழக்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒரு தாக்கம் நடக்கும்போது இங்க நடக்குது என்றால் இவர் இந்த பரிவு சக்தி உடையது. ஏனென்றால் இந்த பரிவு அற்றுப்போகுது. ஆரம்பத்துல இருந்த அந்த பரிவு சக்தி, பென்சீனில் இருந்த பரிவு சக்தி வந்து இழக்கப்படும். ஸோ அந்த உறுதியான பரிவு சக்தியை இழக்கிறதுக்கு இவர் விரும்ப மாட்டார். ஸோ அந்த மீண்டும் இந்த பரிவு சக்தியை அவர் அடைகிறதுக்குத்தான் எத்தனிப்பார். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது என்றால் இதுல வந்த ஐதரசன் வந்து இவருக்கு கொடுக்க, இதுல வந்த ஐதரசன் இவருக்கு கொடுக்க. ஸோ அடுத்ததுல என்ன நடக்குது என்றால் இந்த இ பிளஸோட இருந்த பி மைனஸ் என்ற ஒரு அன்னையன் வந்து இந்த ஐதரசனை அட்டாக் பண்ண போற. ஸோ அவர் இப்படி வந்து ஐதரசனுக்கு அட்டாக் கொடுக்க இந்த ஐதரசனில் இருக்கிற பாண்ட் உடைஞ்சு இவருக்கு போ. ஆகவே மீண்டும் இவர் உருவாக இவரோட இங்கால என்ன வருவார்? ஹெச் பி மைனஸ் ஒன்று உருவாகும். ஸோ இதுதான் இதில் நடக்கிற தாக்கம். உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். நான் சில வேலை ஸ்பீடாக போயிருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணிங்களா இருந்தால் நாளையான் வீடியோவில் நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறதுக்கு முற்படுறேன். ஆனால் இது இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காட்டி வீடியோவை திருப்பி போட்டு கேட்டு பாருங்கள், நிச்சயமாக விளங்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படியான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி 8:00 வீடியோ பப்ளிஷ் ஆகும். அதை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணி கொள்ளலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.